வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அண்மை தகவல் எங்களால் முடிஞ்ச அளவு குடிச்சுட்டு இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அமர் பிரசாத் ரெட்டியை பிடிக்க தனிப்படை நம்ம இன்னைக்கு காலையில் முதல் வீடியோ நம்ம தான் போட்டிருந்தோம் யாரும் போட்டிருக்க மாட்டாங்க எந்த சேனலும் போட்டிருக்க மாட்டாங்க அமர் பிரசாத் ரெட்டி தலைமறைவுன்னு நம்ம தான் போட்டோம் காலையில் ஒரு ஏழு மணிக்கே போட்டோம் இப்போ நம்ம சோர்ஸ் உண்மை அப்படிங்கிறத இதில் தெரியுது தனிப்படை அமைத்து அவரை தேடுகிறார்கள் ஏன்னா அப்போ வந்து அவர் வந்து சிக்கிட்டாருன்னா ஒரு மூணு நாள் சிறையில் இருக்க வேண்டிய அவசியம் நாளையிலேருந்து மூணு நாள் கோட் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் லீவு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதாவது வெளியில் வருவது கொஞ்சம் கஷ்டம் அப்போ அமர் பிரசாத் ரெட்டி என்ன பண்ண போகிறாரு காரை ஒவ்வொரு காராக மாறி மாறி தப்பிக்கும் அமர் பிரசாத் ரெட்டி அமர் பிரசாத் ரெட்டி பதுங்கி இருப்பது எங்கே அவரை பாதுகாப்பது யார் இதில் இங்கேருந்து சில பேர் வந்து டெல்லிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன எல்லா விஷயத்தையும் தாண்டி ஒரு பக்கம் அண்ணாமலை வேகமாக பரபரப்பாக எடுத்துக்கொண்டிருக்கும்போது அமர் பிரசாத் ரெட்டியை குறிவைத்து தமிழக அரசு வேகமாக நடவடிக்கை எடுக்குதா அழகாக வந்து மாட்டிட்டாரு அமுக்குங்க அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு போயிட்டுருக்குது உண்மையில் நடந்தது என்ன நேற்று நடந்தது என்ன இன்றைக்கி இது தீவிரமாக தான் அவசியம் என்ன நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம் இன்றைக்கி இது தீவிரம் அடுத்து என்ன நடக்க போகுது அமர் பிரசாத் திரட்டியுடைய அடுத்த மூ என்ன ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும் தனிப்படை அமைத்து இந்த திமுக அந்த எம்எல்ஏ உடைய மருமகளை வருகிறார் அது ஒரு பெரிய நியூஸ் ஆகிட்டு இருக்கும்போது அதை மறக்கடிக்கிற மாதிரி இந்த நியூஸ் நீங்களே பாருங்களேன் திமுக மருமகள் வந்து கொடுமைப்படுத்திட்டா அவங்கள வந்து அரஸ்ட் பண்ணணும் அவங்கள வந்து சரணடைய சொல்லணும்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது பிஜேபி கையில் எடுக்கக்கூடிய மேட்டர் நம்ம சொல்லியிருந்தோம் எடப்பாடி கையில் எடுத்தார் திடீர் திருப்பமாக அமர் பிரசாத் ரெட்டியே வீடு புகுந்து ஒரு பெண்ணை தாக்கியிருக்கார் இவர் தான் தூண்டுகோள் அதை சொல்லப்பட்ட காரணம் இதுதான் மோடி அவர்களுக்கு கூட்டத்தை நிரப்புறதுக்கு வந்து பணம் வாங்கிட்டு கூட்டத்தை நிரப்பலை அப்போ பணம் வாங்குறாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும் இது வெளிப்படையாக தெரியுது இதை கூட நிறைய பேர் பாரத் மாதா கிஜேன்னு சொல்லலாம் ஆனாலும் இந்த விஷயம் வந்து பாஜக பாஜகவினர் பேச முடியல அமர் பிரசாத் ரெட்டியும் சரின்னு சொல்ல முடியாது அவங்களையும் சரின்னு சொல்ல முடியாது இதில் கொடுக்கல் வாங்கல் பஞ்சாயத்து நிறையா இருக்கிறதாகவும் விரைவில் இது சம்பந்தமாக ஒரு வீடியோ வருவதுன்னு கூட கமலாயித்தர் பேசிக்கிறாங்க சார் இது விஷயம் இருக்குது பட் இதை விட தாண்டி பெரிய மேட்ரு வீடியோ இருக்குது என்னங்க அண்ணாமலை தானே எப்பயும் வீடியோ போடுவாருன்னா அண்ணாமலை அம்மாமல வீடியோ போடுவார் அண்ணாமலைக்கே படம் காட்டுறாங்க இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலமையில அண்ணாமலை கடுமையாக கண்டித்தார் இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே எத்தனை தடவை உங்களை 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 நான் வந்து வெளியில் எடுக்கிறது தேவையில்லாம பிரச்சனையில் மாட்டிகிட்டு ஏன் பிரச்சனை பிரச்சனை பண்ணுறீங்க அந்த அளவுக்கு கடுமையாக பேசிகிட்டு இருக்காரு லேட்டஸ்ட்டாக வந்த நியூஸு எத்தனை தடவை உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறது ஏற்கனவே அந்த கொடி கம்பம் விஷயத்தில் தேவையில்லாமல் போய் மாட்டி ஏன் போய் என்ன என்னை மாட்டி வச்சீங்க இன்றைக்கி இந்த ஒரு விஷயம் ஏற்கனவே அவர் அமர் பிரசாத் ரெட்டி மன வருத்தத்தில் இருக்கார்னு வேற சொல்லியிருந்தோம் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலைக்கு பக்கபலமாக இருப்பார் அப்படின்னு நம்பிக்கொண்டிருந்த அமர் பிரசாத் ரெட்டி இன்றைக்கி தலைமறைவாக சுற்ற வேண்டிய அவசியம் இருக்குது ஒரு காலத்தில் ராஜேந்திர பாலாஜி ஊர் ஊராக போனார்ல இப்போ லேட்டஸ்ட் தகவல் என்ன இந்த புகார் இந்த புகார் இவங்க போட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே அமர் பிரசாத் ரெட்டியிட்ட சொல்லிட்டாங்களாம் இங்கே தூக்கிடுவாங்க எங்கேயாவது போயிருங்கன்ட்டு கார் மாறி அவர் வந்து வெளியே வரக்கூடிய தகவல்கள் அவர் அவர் வந்து சென்னையிலே இல்லைங்க நேற்று நைட்டே அவர் எஸ்கேப் அவர் அவர் இருக்க மாட்டார் அவர் ஒவ்வொரு ஊராக போயிட்டுருக்காரு இப்போது சரியாக சொல்ல வேண்டுமென்றால் பெங்களூருக்கும் இதுக்கும் அந்த கிருஷ்ணகிரி பார்டர் அங்கே இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒருத்தர் அடைக்கலம் கொடுத்திருக்கிறார் அவர் மூலியமாக அந்த பக்கம் தப்பி போவதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் ஸ்டேட்டை விட்டே ஸ்டேட் மாறிடுவார் இவர்களாலும் மாநிலங்கள் அப்படின்னு சில இது இருக்குது அந்த மாநிலத்துக்கு போவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஏன்னா கர்நாடகம் போலான்னு பார்த்தா அங்கே சிக்கல் இப்போ என்ன பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுது எல்லா விஷயத்தையும் தாண்டி இன்றைக்கி ஏன்னா காவல்துறை வந்து வேகமாக நடவடிக்கை எடுத்து போது மருமகளை க கைது செய்ய தனிப்படை அமைச்சு ஏன் பிடிக்கலன்னு கேட்ட அண்ணாமலைக்கு அதே கேள்வியை அதிமுக கேட்க மாட்டியாங்க உங்கள் கட்சிக்காரங்க வந்து தலைமறைவாக ஆகிட்டார் அவரையும் இதே போலீஸ் தான் பிடிக்குது அப்போ அவரை யார் காப்பாற்றிட்டு இருக்கா அப்போ நீங்கள் காப்பாற்றுறீங்கனால பெரிய கேள்வி எழுதில்ல ஒரு பக்கம் திமுகவை நீங்கள் திட்டிங்கன்னா உங்களுக்கு பட் பேர் டேமேஜ் ஆகிடுச்சு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க மாதிரி இந்த பெட்டி பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குங்க ஏன்னா நீங்கள் காலையில் பாருங்கள் தலைமறைவுன்னு நம்ம ஏன் சொன்னோம்னா நேற்று நைட்டு நம்மகிட்ட சொன்னாங்க இல்லைங்க இன்றைக்கி நியூஸ் வரப்போகுது அவர் தலைமுறை ஆனால் அவரை பிடிக்க தனிப்படை அமைக்க போகிறாங்களா இல்லை ஒரு டீலிங் நடக்க போகுதான்னு தெரியலைங்க என்னங்க டீலிங் இதில் கூட டீலிங் ஆமாங்க எல்லாமே டீலிங் தான் அமர் பிரசாத் ரெட்டினா சாதாரண மாடலாம் லைம் லைம்லைட்டில் அமர் பிரசாத் ரெட்டிக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவருக்குன்னு ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்குது இன்றைக்கி வார் ரூம் ஒரு காலத்தில் அவர் மூலியமாக தான் நடக்கப்பட்டது என்ன பண்ணுறது அண்ணாமலை சில பேரை நம்புகிறாரு அதில் இவரும் ஒருத்தர் அண்ணாமலை பேரை கெடுக்கிறதே இவங்களாம் போதும் தொடர்ந்து சொல்லிட்டுருக்கோம் அண்ணாமலை மேலே நம்ம குற்றமே சொல்லலை அவர் ஏதோ கட்சிக்கு உண்மையிலே ஏதோ பண்ணிகிட்ருக்கார் ஆனால் அவர் கூட இருக்கவங்களால் இன்றைக்கி என்ன வெளியில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லோரும் ஒரு பெண்ணை பூந்து தாக்குனார்னா இன்றைக்கி மகளிர் இன்னொன்று இப்போ இல்லைன்னா குஷ்பு என்ன பண்ண போகிறாங்க ஏன்னா பெண்கள் உரிமைன்னா அவங்க வருவாங்க இப்போ அவங்களுக்கு சிக்கல் அவங்க உள்ளே வந்தாங்கன்னா அண்ணாமலையோட ஆதரவாளர்களுக்கு வந்து பேசுகிற மாதிரி குஷ்பு கட்சிப் இதை பற்றி பேசவே இல்லை நீங்கள் பாருங்களேன் எல்லா விஷயத்துக்கும் வரக்கூடிய குஷ்பு எங்கே போனாங்க எல்லாம் கேட்பாங்களா இல்லையா திமுக மருமகள் வீட்டில் வந்து ஒரு பிரச்சனை நடக்கும்போது வேகமாக ஓடி வந்த குஷ்பு நீங்கள் பேசவே இல்லையே கப்ச்சிப்பு இப்போ இதை பற்றி என்ன கருத்து சொல்லுவாங்க வானதி அவங்க இருக்காங்க அவங்களுக்கும் கருத்து சொல்ல ஆசை தான் அண்ணாமலை இருக்கார என்ன பண்ண முடியும் கருத்து சொல்ல முடியாது அடிக்கடி பொங்கி வர எச்சு என்ன பெண்கள் உரிமைங்கிறதுக்காக நிறைய பேர் வேறு வருவாங்க பெண்களுக்கு இவர்கள் தான் பாதுகாவலர்கள் மாதிரி வருவாங்க அப்படிப்பட்டவங்க உங்கள் கட்சியில் இருக்க ஒரு பொண்ணு இல்லை ஒரு ஒரு பெண்ணை வீடு பூந்து அடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது மண்டையை உடைச்சிருக்காங்க போது திமுக அரசு கேஸ் போட்டால் என்னங்க பண்ணோம் கேஸ் போட்டால் பழி வாங்கும் நடவடிக்கைன்னா என்ன நியாயம் அது மருமகள் நம்மளே சொன்னோம் திமுக மருமகள் தப்பா உடனே தூக்கி உள்ள பொண்ணு நம்ம தான் வீடியோ போட்டோம் அப்பயே நிறைய பேர் கேட்டாங்க என்னங்க திமுகவை நீங்கள் டேமேஜ் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்கன்னு நம்ம என்ன திமுக காரரா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அமர் பிரசாத் அடுத்த அடுத்தமும் நம்ம கேட்கும்போது ஒன்றும் இல்லைங்க அவர் முன்ஜாமீன் வாங்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுருக்காரு என்னங்க முன்ஜாமீன் ஆமாம் அதற்காக மிகப்பெரிய வழக்கறிஞர்கள் வச்சு மூவ் இருக்காங்க இது டெல்லி வரைக்கும் போகுங்க சாதாரண அமர் பிரசாத் ஜி ஏற்கனவே நிர்மலா சீதாராமன்லேருந்து எல்லாரும் அங்கே வந்து அந்த கொடிக்கம்பம் பிரச்சனையில் நல்லா தெரியுது அடாவடியான பிரச்சனை கொடிக்கம்பம் வைக்கக்கூடாத இடத்துல வச்சு அடாவடியாக பண்ணுறாங்க அதுக்கு நிர்மலா சீதாராமன் வராங்க அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் இவங்களுக்கெல்லாம் கொள்கையெல்லாம் இப்போ கூட இந்த பிரச்சனையை கூட இதுல வந்து அமர் பிரசாத் இன்னைக்கு சம்பந்தமே இல்ல வீணாக அவரை மாட்ட வைக்கிறார்னு பேசுறதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க பார்க்குற மக்களுக்கு எல்லாம் தெரியும் குஷ்பு ஏன் அமைதியாக இருக்காங்க வானதி ஏன் அமைதியாக இருக்காங்க பெண்கள் உரிமை உரிமைன்னு பேசக்கூடியவங்கெல்லாம் எல்லாம் எங்கே இருக்காங்க இப்படி நிறைய பேர் தமிழிசை சவுந்தரராஜனும் பேசுவாங்க கவர்னர் அவங்க ஆளுநர் அவங்களும் பேசுவாங்க அண்ணாமலை முதல்ல பேசினவர்தானே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமர் பிரசாத் ரெட்டி மாட்டினால் நிறைய விஷயங்கள் வரும் ஏன்னா என்ன சிக்கல் வருதுன்னா அந்த பொண்ணு அந்த அடிபட்டவங்க வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க வாக்குமூலம் கொடுத்த வீடியோ இல்லாமல் இன்னும் பல வீடியோக்கள் வரும் அப்படிங்கும்போது விரைவில் மாட்டுவதற்கான வேலை ஆனால் நம்ம பொறுத்தவரை மிக்க விசாரித்த வரைக்கும் இல்லைங்க அவ்வளோ ஈஸியாக அவரை பிடிக்க முடியாது அவர் அங்கங்கே தாவி தாவி எஸ்கேப் ஆகிட்டு இருக்காரு மிகப்பெரிய ஆட்கள்லாம் அவருக்கு சப்போர்ட்டில் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு எப்படி வந்து கௌதமி ஒரு கேஸ் கொடுத்து ஒருத்தரை பிடிக்க முடியாமல் யோகி வரைக்கும் ஃப்ரெண்டாக சொல்லிட்டு இருந்தார்ல அதே போல தான் இந்த வழக்காகவும் இவர் திங்கக்கிழமைக்கு மேலே தான் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு தான் வெ வெளில வருவதற்கான வாய்ப்பு உண்டு இப்போது ஏற்கனவே அவர் வந்து ஜெயிலெல்லாம் பார்த்துட்டார் அங்கே இருக்க பிரச்சனைலாம் பார்த்துட்டார் ஏன்னா அவரே சொன்னார்ல ஜெயிலுக்கு போயிட்டு தலைவர் ஆகிட்டேன்னு ஒருவேளை தலைவர் செய்கிற செயல் இதுதானா அப்படின்னு மீம்ஸ் எல்லாம் வேற போட்டாங்க அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை அமர் பிரசாத் ரெட்டிக்கு நெருக்கடி முற்றி விட்டது அவரை பாதுகாக்க பலகட்ட முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது மாட்டுவாரா அப்படிங்கிறது விரைவில் தெரியவரும் நம்மை பொறுத்தவரையில் மாட்டுவதற்கான வாய்ப்பு கம்மிங்கிற தான் சொல்றாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்